அதாவது வந்து அவர் ஊழல் பட்டியல் வெளியிடுறாருன்னா அது அவருடைய சொந்த இது, புரியுதுங்களா? அவர்கிட்ட ஆதாரம் இருந்தா அவர் அதை நிரூபிக்க போறாரு. ஆனா வந்து இவங்களை பத்தி, திமுகவை பத்தி அவர் ஊழல் பட்டியல் வெளியிடுறாருன்னா நிச்சயமா ஆதாரம் இல்லாம அவர் செய்ய மாட்டார். ஏன்னா திமுகவை பத்தி எல்லாருமே இவன் ஆகுனா எவனையாவது ஏதாவது கேஸ மாட்டி விட்டுருவான், அதுல கில்லாடிங்க அவனுங்க, புரியுதுங்களா? உலகமாக கில்லாடிங்க. இப்ப ஜெயலலிதா மேலேயே தமிழ்நாட்டில் கேஸ் போட்டா ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னிதான் கர்நாடகாவில் கொண்டு போய் போட்டான். என்ன காரணம்னா கர்நாடகால ஜெயலலிதாக்கும் கர்நாடகாவுக்கும் ஆகாது இந்த காவிரி தண்ணி பிரச்சனை. அங்க போட்டா அவளை எப்படி உள்ள தள்ளிடலாம், அந்த புத்திசாலித்தனமா கொண்டு போய் அங்க போட்டா அப்பேற்பட்ட கில்லாடிங்க அவனுக்கு, புரியுதுங்களா? அதனால அண்ணாமலை ஊழல் பட்டியல் வெளியிட்டா அது சிபிஐக்கு போவோம், சிபிஐ விசாரணைக்கு அப்புறம் தான் எல்லாம் தெரியும். ஆனா இப்ப ஒண்ணு சொல்றேன், இவங்க தமிழ்நாட்டுல இவங்க ஒருத்தவங்க வந்து பிஜேபி ஒழிக்க ஒழிக்கனு சொல்றதுனால ஒன்னும் பிஜேபி ஒழிஞ்சிட போறது இல்ல. அங்க அவரு கையில சாங்க 4 ஸ்டேட் இருக்கு, அது போதும் அவர் பிரதமரா உட்காரதுக்கு. முன்னாள் கவர்னரா இருந்தவர், அவர்களுக்கு தெரியாத பொருளாதாரமே கிடையாது, அவரை செயல்பட விட்டாங்களா காங்கிரஸ் ஒரு பொம்மா மாதிரி உட்கார வச்சிருந்தாங்க. கலைஞரோட புள்ள அழகிரி ரசாயனத்துறை அமைச்சர், ரசாயனத்தை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? டெல்லிக்கு போற பிளைட்ல ஏறானா டெல்லியில இருந்து வந்த பிளைட்ல போய் ஏறி உட்காந்தான் அவன். இப்படிப்பட்ட ஆளுங்க கிட்ட அமைச்சர் பதவியை கொடுத்துட்டு காங்கிரஸ் போயிட்டு போயிடுச்சுன்னு அப்புறம் போவாம என்ன பண்ணும்? திறமையை நீ பயன்படுத்திக்கல. இப்ப அந்த பிஜேபியில அமித்ஷா இருக்காரு, நாகராஜ் இருக்கா, எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா மோடியை ஏன் உட்கார வச்சாங்க? அவர் திறமை மேல உள்ள நம்பிக்கை. இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா, இதுல பெரிய இது இந்த முட்டா பயிலுக்கு திட்டானுங்களே, நான் கேக்குறேன், இந்த ரெண்டாவது 2G உலக மாநாடு நடக்குது, இது வரைக்கும் இந்தியாவில எத்தனை பிரதமர் இருந்திருக்காங்க? நேருல இருந்து இந்திரா காந்தியில இருந்து எத்தனை பேரு? இது வரைக்கும் இந்த பெருமை யாரையாவது பிரதமரா இருக்கும்போது வந்திருக்கா? ஏன் மோடி கிட்ட வந்தது? அதுக்கும் ஒரு முட்டா பய சொல்றான், இவர் பயமுடுத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு. பயமுடுத்தி வாங்குறதுக்கு அதனால பக்கத்துல பெட்டி கடையில வச்சிருக்க உருளைக்கிழங்கு கள்ள மிட்டாயாது முட்டா பயலுக்கு, அதுக்காக அவர் கொடுக்க அவங்க கொடுக்கல. இன்னைக்கு கொரோனா காலத்துல உலக பொருளாதாரமே கட்டு குடிசோரா போயிடுச்சு, பொருளாதாரம் பின்தங்கி இருக்கு எல்லா நாடும். ஆனா இந்தியா ஒட்டிதான் பொருளாதாரத்தை முன்னேறி, அது முதல் காரணம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல போர் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா நாடுகளும் பேசியும் அவனுங்க சரிப்படலை. ரஷ்யா கிட்ட புதின் கிட்ட இந்த மோடிக்கு நல்ல உறவு, நிச்சயமா மோடி பேச்சு வார்த்தை நடத்தினா இந்த போர் மூலம் மூணாவது உலக போர் வரதை தடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையில தான் மோடி கிட்ட இந்த 2G மாநாடு கொடுத்துருக்காங்க. இந்த முதல்ல 2G